அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம க்ரூடா இல்ல 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா June 24. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 12:10 மேல ஆகுது. ஆக்சுவலி நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருச்சு. ஜெனரேட் ஆயிட்டு மார்க்கெட் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு இருந்தோம், டக்குன்னு நம்ம டைம் மிஸ் பண்ணிட்டோம். மிஸ் பண்ணாலும் நம்ம ஜஸ்ட் க்ரூடாயில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஜெனரேட் ஆயிட்டு அந்த கால் இன்னும் லைவ்ல தான் இருக்கு. இன்னும் அது டார்கெட்டோ ஸ்டாப்லாஸோ எதுவுமே வந்து டச் பண்ணல. மார்க்கெட் மட்டும் அந்த செல் கால் ஜெனரேட் ஆயிட்டு மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் கிட்டக்க ஆக போகுது. ஸோ செல் கால் பார்த்தீங்கன்னா நமக்கு 8197 செல் பண்ணலாம் அப்படின்ட்டு செல் கால் வந்திருக்கு. இப்போ 8205 தான் ட்ரேடிங் போகுது. ஸோ நல்லா ஒரு 10 பாயிண்ட் கிட்டக்க வந்து அப்பர் சைடில் ட்ரேடிங் போகிறனால ரொம்ப ஈஸியாக நம்மளால் என்ட்ரி வந்து எடுக்க முடியும். அடுத்து கீழே டார்கெட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் லைன்ஸ் இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த சார்ட்டில் நம்ம எவ்ரிடே ரெக்கமெண்ட் பண்ணுறது க்ரூட் ஆயிலுக்கு ஒரு ஆஃப்டர்நூனில் ட்ரேடிங் பண்ணுங்கள். அதுவும் வந்து மார்னிங் மார்க்கெட் நல்லா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா மார்னிங் மார்க்கெட் ரொம்ப லோ வாலட்டைல், லோ வால்யூம், லோ மூவ்மெண்ட்டில் இருக்கும். அதே ஒரு கொஞ்சம் டைமிங் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு 12:00 ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் தான். ஸோ அதுக்காண்டி தான் வந்து எவ்ரிடே வந்து ஒரு 12 PM வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி ஒரு 12:00 அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெனரேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் காலே வந்து இந்த செல் கால் தான் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் அப்படின்றதுனாலே நமக்கு ரெட் கலர் கேண்டில்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ நமக்கு இப்போ மார்க்கெட் ஆக்சுவலி ரொம்ப மேலே இருக்கு. அப்படியே மார்க்கெட் மேலே போய் ஸ்டாப்லாஸ் ட்ரிகர் ஆகுதா இல்லை அந்த செல்லிங் மொமெண்டம் கண்டினியூ ஆகி டக்குன்னு அந்த என்ட்ரி பாயிண்ட் ரேஞ்செலாம் பிரேக் அவுட் கொடுத்து டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:20 மேலே ஆகுது. நம்ம கிடைச்ச செல் கால் அப் அண்ட் டவுன் ரேலி போனாலும் மார்க்கெட் வந்து ஒரு 12:15 அப்புறம் டவுன் சைட் பிரேக் அவுட் பண்ணிச்சு என்ட்ரிக்கு கீழே. அதுக்கப்புறம் கண்டினியூஸ் டவுன், அந்த டவுனில் ஜஸ்ட் ஒரு 2-3 கேண்டில்ஸில் ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட். இப்போ நமக்கு மார்க்கெட் 8170 ரேஞ்ச் வரைக்கும் டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு கால் ஜெனரேட் ஆகிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் 21 பாயிண்ட் டார்கெட்டை ரொம்ப ஈஸியாகவே வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமும் நல்ல ஒரு டவுன் சைட் மொமெண்டமில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. அதில் செகண்ட் டார்கெட் ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் இருந்தால் டக்குன்னு லைவ் மார்க்கெட்டில் நீங்களே நல்லா ட்ரேட் பண்ணலாம். ஜஸ்ட் வாட்ச் பண்ணாலே உங்களால் ட்ரேடிங் பண்ண முடியும். ஏன்னா இது அவ்வளோ சிம்பிளான சார்ட் தான். எவ்ரிடே நீங்கள் சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்குறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.